இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் முதலவுள்ள உலோகப்பை தொடரின் போட்டியானது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி லக்னோவில் நடைபெற உள்ளது இதற்காக நேற்று லக்னோ வந்து சேர்ந்த இந்திய அணி வீரர்கள் இன்று தீவிரமாக பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் புள்ளிப்பட்டியலில் பின்தங்கி இருக்கும் இங்கிலாந்து அணி தற்போது இலங்கை அணிக்கு எதிராக மிக மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது அதன்படி இதுவரை விளையாடியுள்ள ஐந்து போட்டிகளில் வெறும் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகும் எனவே மீதமுள்ள நான்கு போட்டிகள் இங்கிலாந்து அணிக்கு மிக மிக முக்கியமான போட்டிகள் ஆகும் எனவே அதிர்ஷ்டம் இருந்தாலும் இங்கிலாந்து அணி செமிபைனல் வரலாம் அதன்படி பார்த்தால் இந்தியாவுடன் போதை வெற்றி பெற வேண்டியது அவர்கள் கட்டாயமாக உள்ளது எனவே இந்த இந்தியா இங்கிலாந்து முதல் எப்படி இருக்கும் இங்கிலாந்து அணி என பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த தகவல் என்னவென்றால் ரவி அஸ்வின் இந்த போட்டிக்கான இந்திய அணியில் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கலாம் என கூறப்படுகிறது லக்னோ மைதானங்கள் ஸ்பின் பவுலிங்கிற்கும் கை கொடுக்கும் என்பதால் அஸ்வினை அணியில் சேர்க்க முடிவு செய்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முகமதுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு முகமது சமி இந்த போட்டியிலும் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது